கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் பெய்த மழையால் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த 10,000 நெல் மூட்டைகள் சேதமடைந்தன. கம்மாபுரம், கருவேப்பிலங்குறிச்சி, கார்மாங்குடி, அரசகுழி உள்ளிட்ட 100 மேற்பட்ட கிராமங்களில் அறுவடை செய்த நெல் மூட்டைகளை விவசாயிகள் கடந்த வியாழக்கிழமையன்று விருதாச்சலம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு கொண்டு வந்தனர். கடந்த 4 விடுமுறை என்பதால் வளாகத்திலேயே நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். இந்நிலையில் காலையில் திடீரென மழை பெய்ததால் திறந்த வெளியில் இருந்த 10,000 மேற்பட்ட நெல் மூட்டைகளும் நனைந்து சேதமடைந்தன. இதையடுத்து விவசாயிகளுக்கு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் மூலம் தார்பாய்கள் வழங்கப்பட்டன. இதனிடையே மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த மழையால் நெல் அறுவடை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழையால் மகசூல் குறைந்துள்ள நிலையில் அறுவடை நேரத்தில் பெய்யும் மழையால் நெல்மணிகள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் கவலை தெரிவித்தனர். கடத்தல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய எஸ்பிக்களின் அனுமதி தேவையில்லை. ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணா உங்க ஆரோக்கியம் மட்டும் நல்லா இருக்கிறது இல்ல, உங்க காசு பணத்தோட ஆரோக்கியமும் நல்லா இருக்கும். ஆர்கானிக் ஃபார்மிங் கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. டிஜிபி சைலேந்திர பாபு காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தென்காசியில் திருமணமான பெண்ணை கடத்தியதுடன் மாற்று சமூகத்தைச் சேர்ந்த அவரது கணவரை தாக்கிய விவகாரத்தில் புகார் அளிக்கப்பட்டும் சம்பந்தப்பட்ட ஆய்வாளர் நடவடிக்கை எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்ய டிஎஸ்பி மற்றும் எஸ்பியிடம் 3 முறை அனுமதி கேட்டும் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்ததையும் டிஜிபி சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற அலட்சியமான நடவடிக்கை காவல்துறைக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பதற்றமான இச்சம்பவத்தில் காவல்துறை எஸ்பியின் நடவடிக்கையின்மை பெரும் சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே அனைத்து காவல்துறை அதிகாரிகளும் பதற்றமான சம்பவங்களில் துரிதமாக செயல்பட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கடத்தல் விவகாரத்தில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய எஸ்பிக்களின் அனுமதிக்காக காத்திருக்க வேண்டாம் என்றும் அனைத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் டிஜிபி சைலேந்திரபாபு அறிவுறுத்தியுள்ளார். தன் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா சென்னை காவல் ஆணையரகத்தில் புகார் அளித்தார். நடிகர் தாடி பாலாஜியின் மனைவி நித்யா எதிர்வீட்டு நபரின் காரை சேதப்படுத்தியதாக கடந்த 27 கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்டார். இந்நிலையில் தான் காரை சேதப்படுத்தவில்லை எனவும் தன் பக்கம் உள்ள நியாயத்தை கேட்காமல் வழக்கு பதிவு செய்ததாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தார். இருட்டா இருந்தது, அதனால ஆப்வியஸ்லி அதில் டார்ச் லைட் அடிச்சு நான் போய் பாப்பாவை மேல டிராப் பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அந்த கீச்சைனை நான் தேடினேன். ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 2-3 செகண்ட்ஸ் ஃபுட்டேஜை வச்சுட்டு நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃப்ரேம் பண்ணி எம்எல்ஏ அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மாதவரம் காவல் நிலைய போலீசார் தன்னை பழிவாங்குவதாகவும் நித்யா குற்றம் சாட்டியுள்ளார். மாநகராட்சி கவுன்சிலர்களுக்கு ஊதியம் வழங்குவது தொடர்பாக